வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அலமூஸ் இல்லம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைப்பூ வடை. வாழைப்பூ வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லது, வயிறு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாழைப்பூ வச்சு நிறைய பேருக்கு என்ன டிஷ் பண்ணலாம்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போறோம். வாழைப்பூ வடை எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பூவை வந்து நான் கிளீன் பண்ணிக்கிறேன். இது எப்படி கிளீன் பண்ணுவோம்னாக்கா, இப்படி எடுத்தோம்னாக்கா இதில் இந்த இது நரம்பை எடுத்துடணும். நரம்பையும் இந்த இதையும் எடுத்துடணும். அப்போ தான் வந்து வாழைப்பூ நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நடுவில் இருக்க நரம்பு உள்ளுக்குள்ளே போக போக அந்த நரம்பை மட்டும் எடுத்தாலே போதும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாழைப்பூ வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் இந்த தண்ணியில் மோரும் மஞ்சத்தூளும் போட்டு குட்டி குட்டியாக நறுக்கி, வாழைப்பூவை குட்டி குட்டியாக நறுக்கி நான் இந்த தண்ணியில் போட்டிருக்கேன். இல்லைன்னா வந்து கருத்துரும். இப்போவே லைட்டாக கருப்பாக தான் இருக்குது, இல்லைனா இன்னுமே கருத்துரும். அதனால் மஞ்சத்தூளும் தயிரும் கொஞ்சம் தண்ணியில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வாழைப்பூவை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கணும். இது மாதிரி நல்லா புழிஞ்சு மிக்சியில் சுற்றிக்கணும். இப்போ நான் இந்த வாழைப்பூவெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டேன். இப்போ நான் மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இந்த வாழைப்பூவை நல்லா மிக்சியில் சுற்றிட்டேன். இது வந்து இப்படி இருக்குது. இது வந்து தண்ணி இப்படி புழிஞ்சு விட்டுக்கிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாழைப்பூ அடிச்சு வச்சது, மிக்சியில் அடிச்சு வச்சது 1 கப், பெரிய வெங்காயம் 1 நைஸா நறுக்கி வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், துவரம்பருப்பு 1 கப், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 பருப்பையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதையும் மிக்சியில் அடிச்சுக்க போகிறேன். 4 மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், இதையும் நான் பருப்போடு சேர்த்து அடிச்சுக்க போகிறேன். இப்போ நான் துவரம்பருப்பு போட்டிருக்கேன் மிக்சி ஜாரில், கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். நாலு மிளகாய், சோம்பு, ஜீரகம், அதையும் இந்த மிக்சியில் இந்த பருப்போடையே அரைச்சிக்கிறேன். இந்த பருப்பை நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப மை மாதிரி அரைக்கலை, கொர கொரன்னு தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். நம்ம வடைக்கு ரெடி பண்ணலாம். போட்டுட்டேன். வாழைப்பூவை சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியோட சேர்க்கக்கூடாது, தண்ணி புழிஞ்சாதான் கொஞ்சம் துவக்காமல் இருக்கும். அதனால் நான் அதை புழிஞ்சு வச்சுட்டேன் வாழைப்பூவை. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு அதுவும் சேர்த்துக்கிறேன். இந்த மாவு ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து இது மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன். சின்ன சின்ன பாலாகவும் பொறிச்சு எடுக்கலாம், இல்லைனாக்கா வடை மாதிரி தட்டியும் பொறிச்சு எடுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணி வச்சாச்சு வாழைப்பூ வடைக்கு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெய் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வடையை எண்ணெயில் போடலாம். அப்புறம் அந்த உருட்டி வச்சுருக்கத இது மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம்.
வடை வெந்துருச்சு நான் எடுத்துக்கிறேன். மொறு மொறு வாழைப்பு வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ரொம்பவே ஹெல்தியானது கூட. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நன்றி.